Welcome to my channel. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா V-Guard voltage stabilizer கான unboxing தான் பார்க்க போறோம். இந்த voltage stabilizer ஓட மாடல் நம்பர் வந்து என்னன்னா VSDI50. இந்த voltage stabilizer க்கு இவங்க கொடுக்கிற வாரண்டி என்னன்னா 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கறாங்க. இந்த voltage stabilizer எதுக்காக வந்து மேட் பண்ணிருக்காங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் இன்வெர்டர் ரெஃப்ரிஜரேட்டருக்காகவும் அப்புறம் டபுள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு பாத்தீங்களா அதுக்காக தான் இந்த வோல்டேஜ் ஸ்டெபிளைசரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 ஆம்ப்ஸ் வரைக்கும் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெபிளைசர் வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் வரைக்கும் ரெஃப்ரிஜரேட்டருக்கு வந்து யூஸ் பண்ண முடியும்னா 450 லிட்டர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்டெபிளைசர் வந்து மார்க்கெட்டில் வந்து 2 கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து கிரே கலர், இன்னொன்று வந்து ரெட் கலர். ஒயிட்டெல்லாம் கிடையாது, கிரே தான். இந்த இப்போ நம்ம இங்கே அன்பாக்சிங் பண்ண போகிற கலர் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் தான். வாங்க அன்பாக்சிங் போயிடலாம். இது ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கான ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டெபிளைசரை வந்து வெளியில் எடுக்கிறோம். கிரே கலர் ஃப்ரிட்ஜெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டெபிளைசர் வந்து அதுக்கு சூட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கிடையாது, ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் கிரே கலர், சாம்பல் நிற கலர்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலரில் தான் இந்த ஸ்டெபிளைசர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து ஒரு டிஸ்பிளே கிடைக்குது நமக்கு. இந்த டிஸ்பிளேவை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருது, நமக்கு அவுட்புட்டில் வந்து எவ்வளோ போகுது அதை செக் பண்ணிக்கலாம். அப்புறம் டிலே டைம்லாம் வந்து கூட இந்த டிஸ்பிளேயில் வந்து காட்டும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த ஸ்டெபிளைசர் வந்து. டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு மினிமலிஸ்டிக் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட் காட்டுது பாருங்கள், இன்புட் வந்து 226 வந்து கிடைக்குது, அவுட்புட் வந்து அதை அப்படியே கொடுக்குது. இதை நம்ம பார்த்துட்டு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இது இந்த டிஸ்பிளே வந்து எப்போதும் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த வீடியோ வந்து எதுக்காக வந்து போட்டிருக்கேன்னா சில பேர் வந்து ஸ்டெபிளைசர் வாங்கணுன்னு ஒரு ஐடியா இருந்திருக்கும், அவங்களுக்கு வந்து இதை பார்த்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.